வணக்கம் அன்பர்களே ஜோதிட ரகசிய மீண்டும் உங்களுக்கு வரவேற்பதில் மகிழ்ச்சி அன்பர்களே இந்த பதிவில் என்ன பார்க்க போறோம்னா வாழ்க்கையில் வாழ்க்கையில வரவை ஏற்படுத்தக்கூடிய சில சூஷ்ம சக்கரங்களை பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போறோம் நம்ம உடல்ல சூஷ்ம ரூபத்துல செயல்படும் ஏழு சக்கரங்களையும் சமநிலையில் வைத்திருப்பின் அனைத்து செயல்களிலும் வெற்றியும் அதிகமான பொருள் சேர்க்கையும் வியாதிகள் இல்லாத வாழ்க்கையும் நமக்கு ஏற்படும் இப்போ பண வரவிற்கும் சக்கரங்களின் சமநிலைக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்றத பார்க்கலாம் முதல்ல மூலாதாரம் மூலாதாரம் எனப்படுவது முதல் சக்கரம் சமநிலையில் இல்லை எனில் பண வரவை பற்றியும் பொதுவாக பணத்தை பற்றியும் ஒரு பயம் இருந்து கொண்டே இருக்கும் பொதுவாகவே ஒரு பாதுகாப்பின்மையாக உணர்வுகள் இருக்கும் சுயநம்பிக்கை பல நேரம் சிதைந்து போகும் நம்மளுடைய மூலாதாரம் சரியில்லாமல் இருந்துச்சுன்னா அடுத்தது இரண்டாம் சக்கரமான சுவாதிஷ்டானம் எப்படி பணத்தடைகளை உண்டு செய்கிறதுன்றத பார்ப்போம் இந்த இரண்டாம் சக்கரம் சுவாதிஷ்டானம் சரியா இல்லைன்னா அடுத்தவரை சார்ந்தே எல்லா விஷயங்களிலும் இருப்பதுதான் எதற்கும் பிரயோஜனம் இல்லை தான் அதிர்ஷ்டம் இல்லாதவன் போன்ற மனநிலை மேற்சொன்ன சக்கரம் சமநிலையில் இல்லாத இருப்பின் தோன்றும் இது போன்ற மனநிலைகள் தான் நம் செயல்களை பாதிக்கும் அடுத்தது மூன்றாவது சக்கரம் பணத்தடைகள் எப்படி தொடர்ந்து இருந்து வருகிறது இதற்கு காரணம் என்ன முக்கிய காரணம்னு பார்த்தீங்கன்னா நம்ம மனம்தான் நம்ம மனதளவில் தன்னை லாயக்கற்றவர் மற்றும் தங்களுக்கு எதுவுமே தோல்வியில் தான் முடியும் என்பது போன்ற மனப்பான்மை என இவை யாவும் மேற் மணிப்பூரக சக்கரம் சமநிலையில் இல்லாததன் விளைவுகளே இது மூன்றாவது சக்கரம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நான்காம் சக்கரத்திற்கு அனாகதம் அப்படின்னு என்னும் பெயருங்க இவை சமநிலையில் இல்லாவிடில் எத்தகைய பண ரீதியான தாக்கம் ஏற்படும் அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம் அடுத்தவருடன் பழகுதல் அன்பாய் இருத்தல் நம் உறவினர்களுடன் பழகுதல் போன்ற அனைத்திலும் பிரச்சனைகள் ஏற்படும் கோபம் பொறாமை மற்றவரை ஏற்றுக்கொள்ளாத தன்மை போன்றவை நிகழும் இவையெல்லாம் போதாதா நம் பணரீதியான ரீதியான பிரச்சனைகளுக்கு அடுத்தவரை அன்புடன் நேசிக்காத நிலை கருணை உள்ளம் இல்லாமை போன்றவையும் நேர் சொன்ன சூஷ்ம சக்கரம் நம்மில் சமநிலையில் இல்லாததற்கு ஒரு காரணமே இது நான்காம் சக்கரத்துக்கான பிரச்சனை அடுத்தது ஐந்தாம் சக்கரம் தொண்டை பகுதியில் அமைந்திருக்கும் ஐந்தாவது சக்கரத்திற்கு விசுத்தா அப்படின்னு பேர் இவை சமநிலையில் உங்களுக்கு இல்லதா இல்லையானது நீங்களே அப்படி தெரிஞ்சுக்கலாம்னா இவை சமநிலையில் இல்லாது போயின் நம்மேல் நமக்கே ஒரு நம்பிக்கை இல்லாத நிலை பணத்தை வந்து பாதுகாக்க மற்றும் சேமிக்க அல்லது முதலீடு செய்ய தைரியம் அல்லது விவேகம் இல்லாமை பணத்தின் மதிப்பு தெரியாமை அடுத்தவருடன் வாக்குவாதத்தில் எதற்கெடுத்தாலும் ஈடுபடுவது போன்றவை மேற்சொன்ன சொன்ன சூஷ்ம சக்கரம் சமநிலையில் இல்லாததன் விளைவுகள் தான் இப்போ புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு என்ன எந்த சக்கரம் உங்களுக்கு பாதிக்கப்பட்டிருக்குன்னு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஆஞ்சா எனப்படும் ஆறாவது சக்கரம் நெற்றிக்கன் எனவும் அழைக்கப்படும் இவை சமயநிலையில் இல்லாத போது என்ன ஆகுன்னா பார்வை கோளாறுகள் மூளை கோளாறுகள் ஏற்படலாம் பண ரீதியான பிரச்சனை என பார்த்தோமானால் சுயமரியாதை இல்லாமல் இல்லாமை எப்பொழுது பார்த்தாலும் ஏதேனும் பிரச்சனைகள் சிக்கிக்கொண்டு வெளிவர முடியாமல் தவிப்பது போன்ற விஷயங்கள் கற்பனை மற்றும் எதிலும் தீர்க்க பார்வைகள் இல்லாததும் ஏற்படும் கடைசி சக்கரமான ஏழாம் சக்கரம் வந்து பார்த்தீங்கன்னா எனப்படும் இவை சமநிலை தவறுச்சுனா நாத்திகம் எனப்படும் தெய்வ நிந்தனை எதிர்மறை எண்ணங்கள் மற்றும் கோட்பாடுகள் தோல்வியாதிகள் நாள்பட்ட சோர்வுகள் தலைவலி மற்றும் ஒற்றை தலைவலி நரம்பியல் பிரச்சனைகள் மற்றும் பண ரீதியாக பார்க்கையில் அதீத பேராசை மற்றும் அதனால் ஏற்படும் விளைவுகள் அனைத்தும் மேற்கண்ட சூஷ்ம சக்கரம் சமநிலை தவறுவதுக்கு காரணம் சரி முடிவாக அனைத்து சக்கரங்களின் சமநிலை தவறுவதும் நிலைகளையும் பற்றி இப்போ பார்த்துட்டோம் இவற்றை செய்வது கொள்வது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதற்கு வந்து நிறைய முறைகள் இருக்குன்றே இதில் வந்து பார்த்திங்கன்னா தியானம் அப்படின்ற முறைகளை நிறைய தியான வகைகள் இருக்குது நிறைய வந்து பார்த்திங்கன்னா கற்கள் ரத்தின கற்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய கற்கள் கற்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் இப்படி சில அப்புறம் வந்து சில மூலிகை பொருட்கள் வேர்கள் இப்படி சில பல விஷயங்கள் வந்து இதில் இருக்குது ஸோ இதெல்லாமே வந்து இந்த சக்கரங்களை சமநிலை வச்சுக்கிறதுக்கு இந்த மெத்தடை நிறைய பேர் நிறைவகை சொல்லி கொடுத்துட்ருக்காங்க சில பேர் வந்து சில தியான முறைகள் மூலம் ஆனந்த தியான பயிற்சி தொடர் தியான பயிற்சி சில நேரங்களில் காலைகளில் மேலைகளில் போன்ற நேரங்களில் எழுந்து செய்ய வேண்டிய தியான பயிற்சிகள் பற்றியான குறிப்புகள் அப்புறம் வந்து சில கற்களை வந்து போடும்பொழுது சில கற்கள் ரத்தன கற்களை போடும்போது அது அது அந்தந்த சக்கரத்தை வந்து சமநிலைப்படுத்தி அந்த நல்ல பலனில் ஏற்படுத்தும் இப்போ இதை பற்றியான ஒரு டீட்டெயில்டு விளக்கமான பதிவு தான் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா உங்களுக்காக எந்தெந்த சக்கரத்துக்கு எந்த கற்கள் போட்டால் அது சமநிலை அடையும் அப்படின்ற மாதிரி விஷயங்களும் என்னென்ன தியான முறைகள் செஞ்சால் எந்தெந்த சக்கரம் சமநிலை பெறும் அப்படின்ற விஷயங்களையும் வந்து அடுத்தடுத்து தொடர்ந்து வர நம்ம பதிவில் கொடுக்க போகிறோம் ஓகேங்களா இது இந்த பதிவு வந்து அந்த அடுத்து போட போகிற வீடியோக்கான ஒரு முன்னோட்டம் தான் ஸோ இது எதுக்குன்னா இப்போது உங்களுக்கு வந்து இருக்கிற சக்கரத்துங்களில் உங்களுடைய சக்கரம் எது பாதிக்கப்பட்டுன்றத ஒரு ஐடியா வந்து உங்களுக்கு இப்போ இதில் கிடச்சிருக்கும் இதன் மூலமாக உங்களுக்கே வந்து இப்போ நான் அடுத்து எல்லா விஷயங்களுக்கும் எல்லா சக்கரத்துக்கான பரிகார முறைகள் என்னென்னலாம் பண்ணணுன்றதை நான் சொல்லிட்டு வருவேன் உங்களுக்கு எது அப்ளை ஆகுதுன்னு நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இந்த முதல் பதிவு இதன்படி நீங்கள் மற்ற இதுக்கு அடுத்து வரப்போகும் வீடியோக்களில் வர பரிகார முறைகளை வச்சு நீங்கள் வந்து உங்களுடைய சக்கரத்தை சரி பண்ணுறதுக்கான முறையை நீங்களே தேர்ந்தெடுத்துக்கணுன்றதுக்காக தான் இந்த சக்கர முறைகளை பற்றி இப்போ நான் உங்களுக்கு விழாவியாக எடுத்து சொன்னேன் சிரம்புகள் இதில் ஏதாச்சும் உங்களுக்கு ச சந்தேகம் இருந்துச்சுன்னா தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க கண்டிப்பாக உங்களுக்கான விளக்கத்தை நான் கண்டிப்பாக கொடுக்குறேன் ஓகேங்களா ஸோ இதுக்கு வந்து நிறைய பயிற்சிகள் நண்பர்களே இது எல்லாத்தையுமே வந்து சில பயிற்சிகளை என்னால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு அதை கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுறேன் எல்லா வகையிலும் அதை வந்து ஒரு டாக்குமெண்ட்டாகவோ இல்லை ஒரு வீடியோவாகவோ ஷேர் பண்ணி அதுக்கான லிங்க் எல்லாம் வந்து கீழே ஷேர் பண்ணுறேன் ஸோ அதெல்லாம் வந்து அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே நம்ம ஷேர் பண்ண போகிறோம் ஸோ இப்போ வந்து சூஷ்ம சக்கரங்களை பற்றியான ஒரு முதல் பதிவாக இந்த நோட்டப்பதிவாக இதுக்காக இந்த வீடியோவை நான் கொடுத்துருக்கேன் சிறைய நண்பர்களே அடுத்த பதி சந்திப்போம் நன்றி வணக்கம் ஓம் நமச்சிவாயா இது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்